மனநலம் பாதித்தவர்களுக்கு செய்த சேவைக்காக நாகை மாவட்டம் பெரம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த பாரதி மோகன் என்பவருக்கு ஐநா அமைப்பு ஐநா தன்னார்வலர் விஐபி என்ற சான்றிதழை வழங்கியுள்ளது. இதுகுறித்து நமது பூம்புகார் செய்தியாளர் பாலமுருகன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கடந்த பல ஆண்டுகளாக வந்து வெல்டிங் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 7 ஆண்டுகளாக பலருக்கு உதவியும் செய்து வருகிறார். இந்நிலை வந்து முதியோர், ஆதரவற்றோர் மற்றும் சாலை ஓரங்களில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியாக சென்று அவர்களை தூய்மைப்படுத்தி குளிக்க வைத்து அவர்களுக்கு உடைகள் வழங்கி மற்றும் உணவுகள் வழங்கி பல்வேறு உதவிகளை வந்து தொடர்ந்து செய்து வருகிறார். தனது ஏழ்மை நிலையிலும் வந்து ஆதரவற்றோர், முதியோர்கள் மற்றும் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து அவரே சென்று நேரடியாக வந்து பல உதவிகளை செய்து வரும் பாரதி மோகனுக்கு வந்து பலர் தொடர்ந்து பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் வந்து இவரது 7 ஆண்டு கால தொடர் சேவையை பாராட்டி தற்பொழுது ஐநா தன்னார்வ நிறுவனம் மூலம் தற்பொழுது வந்து அவருக்கு விஐபி என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஐநா மூலம் தற்பொழுது விஐபி என்ற சான்று வழங்கப்பட்டுள்ள நிலையில் இவருக்கு பல பாராட்டுகள் வந்துள்ளன. இந்நிலையில் வந்து மேலும் பல்வேறு நாடுகளிலிருந்து இவருக்கு வந்து இவரது சேவையை பாராட்டி பல சான்றுகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்தியாவிலும் சில மாநிலங்கள் மூலம் இவருக்கு பாராட்டு சான்றுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையிலும் வந்து தனது ஏழ்மை நிலையிலும் வந்து போதிய படிக்க முடியாத நிலையிலும் தற்பொழுது கடந்த 7 ஆண்டுகளாக வந்து தனது பணியையும் பொருட்படுத்தாமல் தற்பொழுது வந்து தனது சம்பாதியத்தில் பெரும்பாலான தொகையை வந்து இது போன்று வந்து ஏழைகள், முதியவர்கள் மற்றும் வந்து ஆதரவற்றோர், மனநலம் பாதிக்கப்பட்டவர் மற்றும் வந்து குழந்தைகள் ஆகியோருக்கு தொடர்ந்து பல உதவிகளை செய்து வருகிறார் பெரம்பூரைச் சேர்ந்த பாரதி மோகன். என்னுடைய சேவைகளை தொடர்ந்து நம்ம மக்களுக்காக நான் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன். நான் சாதாரண ஒரு ஏழை வீட்டில், ஏழை குடிசையில் பிறந்த ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியோட பையன்தான். இன்னைக்கு என்னுடைய வறுமையும் என்னுடைய கஷ்டம்தான் இந்த போல் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு என்னால் உதவி செய்ய வைத்திருக்கு. அதனால் சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த முழு உரிமையும் தமிழக அரசும் மத்திய கவர்மெண்ட்டும் எனக்கு தர வேண்டும் என்று மிக தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே போல் இன்னும் நிறைய உதவிகள், இந்த ஏழை எளிய மக்கள் எத்தனை பேர் படிக்காமல் இருக்காங்க, அவங்க இதே கிட்னி ப்ராப்ளம், அப்புறம் வந்து ஹார்ட்டு ப்ராப்ளம், இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து என்னால் முடிஞ்ச வரையும் வந்து அதை செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இவருக்கு வந்து தொடர்ந்து பல பாராட்டுகள் வந்த நிலையிலும் தமிழக அரசு சார்பாக இவருக்கு வந்து எந்த ஒரு பாராட்டு சான்றும் வழங்கப்படவில்லை என்றும், மேலும் வந்து அரசு தனக்கு, தமிழக அரசு தனக்கு உதவி செய்தால் இது போன்று பல உதவிகளை மேலும் செய்ய முடியும் என்றும் வந்து பாரதி முகம் தெரிவிக்கிறார். எனவே வந்து அரசு சார்பில் இவருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சான்று வழங்குவதோடு உதவிகள் செய்ய வேண்டும் என்று பாரதி முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். கேப்டன் நியூஸ் செய்திக்காக பூம்புகாரிலிருந்து பாலமுருகன்.